அர்த்தமாமா? ஏதோ நூடல்ஸ் நூடல்ஸ்னு சொன்ன ஜனனி, நீ அத நல்லா இருக்கும்னு வேற சொன்ன. பார்த்தா இடியாப்பத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்ல இதை இடியாப்போன்னு சொல்வோம், இங்க பேரை மாத்தி விக்கிறாங்க போல இருக்கு. என்ன, வீட்ல கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், இது கொஞ்சம் தடிமனா இருக்கு, அவ்வளவுதான். இது அச்சு பெருசுன்னு நினைக்கிறேன். முத்துமாமா, இதே மாதிரி அச்சு ஒண்ணு எனக்கு கடையில வாங்கி கொடுத்துரு. இத நான் உனக்கு வீட்லயே செஞ்சு தரேன் மாமா. அண்ணி, நீங்க முதல்ல உங்க ஆராய்ச்சி எல்லாம் நிறுத்திட்டு சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். கையாளதுக்கு சாப்பிட ஃபோக்கன் ஸ்பூன் கொடுத்துருக்காங்கல்ல. ஐயோ ஐயோ, என்ன? நான் கூட இதை இடியாப்போன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது சேமியா உப்புமா முத்துமாமா? அதான் இவ்ளோ நீல நீளமா இருக்கு. சேமியாவை உடைக்காம முழுசு முழுசா போட்டிருக்காங்க. இத உடைச்சு போட்டிருந்தா கையிலேயே அள்ளி சாப்பிட முடியும். இவ்ளோ நீளமா போட்டா என்னதான் பண்றது? இரு முத்துமாமா, நான் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். அங்க பாரு. ஏன் சிரிக்கிறீங்க அக்கா? விடுங்கக்கா, எங்களை தான் அந்த காட்டு காட்டுறீங்க. அவங்களையாவது விட்டு வைங்க பாவங்கா. உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே தப்புமா. முதல்ல அது சாப்பிட பழகிக்கோ, அப்பா உனக்கு சொல்லி தருவாரு. போ ருத்ரா, அதெல்லாம் எனக்கு தெரியும். சாப்பிடுறதுக்கு கூடவா சொல்லி தருவாங்க? ஐயோ அண்ணி, நூடுல்ஸ் போய் இடியாப்பம் சேமியான்னு சொன்னா அப்புறம் இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. சரி 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 சரி, யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. சோ நான் சொல்லி தரேன், சாப்பிடு. போ முத்து மாமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சொல்லி தரேன் சொல்றேன்ல. ஃபர்ஸ்ட் ஃபோக்கு இந்த கைக்கு, ஸ்பூன் இந்த கைக்கு மாத்து. என்ன பண்றேன்னா, ஸ்பூனோட தள்ளி ஃபோக்கல் அப்படி எடுத்து என்ன முத்து மாமா, சாப்பிட சொன்ன உரிய அண்ணி, ஏதோ ஒண்ணு அது வாய்க்குள்ள போனா சரிதானே? அண்ணி அங்க கொஞ்சம் பாருங்களேன். நானே ஓட்டி விடுறேன். அப்படி எடுத்து எனக்கு மான போகுதுமா? போ ருத்ரா. அப்பா, அடுத்து எங்க போறோம்? அடுத்ததா? நான் சொல்றேன், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், அங்க போறோம். சூப்பர் பா. மாப்ள, அங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குமா மாப்ள? இங்கதான் டேபிள் மேல ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குல்ல, இத முதல்ல முடிங்க. சரி சரி.
போடா மச்சா. ஏ பாடி பில்டர் இருக்கடா. ஆ என்னடா வளர்ந்தவனே எப்படி இருக்க? என்னடா ஹிந்தி ஆக்டர். டேய் என்னடா நீ மட்டும் அப்பதான் வளரவே இல்லை, அப்படியே இருக்க. ஸ்கூல்ல அதே ஆயிட்டு, காலேஜ்ல ஆயிட்டு, இப்போ அதே ஆயிட்டு. அதை விட மாப்பிள, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா. ஆமா சும்மா மாப்பிள இல்லடா, நிஜ மாப்பிள. புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு. யார மச்சான் தேர்ற? அமுத்தங்கடா. டேய் சண்டிகர்ல ஏதோ பாரம்பரியமான திருவிழா இருக்கான், அதை முடிச்சுட்டு வரேன் சொல்லிருக்கான். சரி நாம போவோம். ஃபேமிலில எங்க? மேல இருக்காங்க, மேல இருக்காங்க. ஓகே ஓகே வாங்க போலாம். என் பொண்ணு ருத்ரா குட்டி. நாங்கெல்லாம் வேற வேற ஊர்ல இருக்கோம், வெரி சாரி. உங்களோட கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல. எனிவே கங்கிராட்ஸ். பரவாயில்ல மச்சி, இவங்க என் ஒய்ஃப் ரேணு. வணக்கம். என்ன நீ எங்க ஊர் பக்கமே வர மாட்டேங்கிற? வரணும் தான் பாக்குறேன் வேலை. நீ வர வேண்டியதுடா. கண்டிப்பா வரேன். முடிஞ்சா வரும்போது என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வரேன். ஹாய் ஹாய். ஜனனி, என்ன இவங்க ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம கட்டி பிடிச்சுக்கிறாங்க? அண்ணி, அது கட்டி பிடிக்கிறது இல்ல, மரியாதையா வாழ்த்து சொல்றது. சின்னதா ஹலோ சொல்லிக்கிற மாதிரி அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இது கல்ச்சர் அண்ணி. அன்புல லேசா அணிச்சுக்கிறாங்க, இதுல என்ன இருக்கு? என்ன கல்ச்சரும்? அவங்க எல்லாம் அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க. அதான் கோயம்புத்தூர்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிச்சோம். இப்போ பல வருஷம் கழிச்சு எல்லாருமே அவங்கவங்க குடும்பத்தோட இப்போ மீட் பண்ணிருக்கோம். இந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான சந்திப்பா இருக்கும்னு சொல்லலாம். இத்தனை வருஷங்கள்ல எத்தனையோ மாற்றங்கள் நமக்குள்ள நடந்திருக்கு. ஆனா முத்தரசன் மட்டும் அப்ப பார்த்த மாதிரியே இன்னமும் ஜம்முன்னு இருக்கான். அவன மாதிரியே அவனுடைய மனைவியும் அவனுக்கு பொருத்தமானவங்களா இருக்காங்க. அதுவும் இந்த ஊரை சேர்ந்தவங்களா அமைஞ்சிருக்காங்க. முத்துமாமா, அவங்க கழுத்த பாரு, தாலிய காணோம் மாமா. என்ன மச்சி, உன் வைஃப் என்ன கேக்குறாங்க? ஒன்றும் இல்லடா, என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி கடந்த தாலிய காணமேனு கேக்குறேன். ரேணுகா, வெனிலா இஸ் ஆஸ்கிங் ஃபார் யுவர் தாலி. ஷோ என் தாலி என் ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. இந்த மாதிரி லோ நெக் ஜாக்கெட் எல்லாம் போடும்போது வெறும் கழுத்தா இருந்தாதான் சூப்பரா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே நான் கழட்டி வச்சிருவேன். இருந்தாலும் அது தப்பு இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. தாலிய கழட்டுறதுனால இவங்களுக்கு அதாயிடும் இதாயிடும்னு பயமுறுத்தி வைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
நான் இந்த பார்ட்டிக்கு போனாலும் இது இப்படி கழட்டி வச்சுப்பேன், மறுபடியும் காலையில போட்டுப்பேன். ஏன்னா வீட்டுல மாமியார் எல்லாம் இருப்பாங்கல்ல. இப்ப நாங்க நல்லா இல்லையா என்ன? அண்ணி அண்ணி அங்க பாருங்க, மெட்ரோ ட்ரெயின் வருது. இவங்களோட பேச்சு நடவடிக்கை எனக்கு என்னமோ இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஜனனி. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு. அடிக்கடி இப்படி வந்து பார்த்து பழகினீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஓகேவா? ஒருத்தவங்க தான் என்ன மாதிரியே இருக்காங்க போல இருக்கு. ஹாய் வெண்ணிலா. அப்பா, நீங்களாவது கழுத்துல தாலி போட்டிருக்கீங்களே? ஆமா ஆமா போட்டிருக்கேன். தாலி இல்லாம தான் இருந்தேன், திடீர்னு பார்த்தா மாமியார் வந்துட்டாங்க வீட்டுக்கு. பயங்கர பழைய பஞ்சாங்கம், அதான் வேற வழி இல்லாம கழுத்துல தாலியை போட்டுட்டு வந்தேன். இல்லனா எனக்கு மட்டும் அது பிடிக்குமா என்ன? நான் மட்டும் தாலியை கழட்டி வைக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே புலம்பி தீத்துருவாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் தாலியை போட்டுட்டு வந்தேன். இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். Listen to me. எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒண்ணா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. இப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கின்ற நிகழ்வு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு. அந்த சந்தோஷத்தை இன்னும் இனிமையாக்க ஒரு சில போட்டிகள் இங்க நடக்க போகுது. வழக்கமா போட்டினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான், அதுலயும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல ஒரு போட்டி நடக்க போகுதுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா தானே இருக்க போகுது. அதே மாதிரி ஜோடி பொருத்தத்தை வச்சு இந்த போட்டியை நடத்த போறோம். அதாவது ஃப்ளேம்ஸ் அப்படின்ற கேமை நான் கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ அதுல வர ஜோடிகளோட மதிப்பெண்களை அடிப்படையா வச்சு வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். அதுக்கப்புறம் இன்னும் நடக்க போற எல்லா போட்டிகளோட மதிப்பெண்களை அடிப்படையா வச்சு எந்த ஜோடி அதிக மதிப்பெண் பெறாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படும். சரி, இப்ப நம்ம கேமுக்குள்ள போலாமா? எல்லாருக்கும் போட நல்லா தெரியுதுல்ல? இந்த ஃப்ளேம்ஸ் என்ற வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது F என்ற லெட்டருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அர்த்தம், L க்கு லவ், A-னா அஃபெக்ஷன், M-னா மேரேஜ், E-னா எனிமி, கடைசியில் இருக்க S-க்கு சிஸ்டர்னு அர்த்தம். ஓகே, முதல்ல வரப்போற ஜோடி யாருன்னு பார்த்துருவோமா? பிரதர், நீங்கள் கூட்டிட்டு வாங்க உங்க ஒய்ஃபை. பிரதர், உங்க பேர் சொல்லுங்க. பிரேம். ஷீலா. ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு இப்ப ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துருவோமா? பாத்தரலாம். பிரேம். ஷீலா. ஸ்பெல்லிங் தானே சார்? இது ஃபன் கேம் தான், ரெண்டு பேரும் சீரியஸா எடுத்துக்கூடாது. ஓகேவா? எல்லாரும் கேட்டுங்க, யாரும் சீரியஸா எடுத்துக்கூடாது, சண்டை போட்டுக்கூடாது. ஓகே, கேட்டுக்கங்க. இந்த ரெண்டு நேம்லயும் ஒத்து போற
லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம அடிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டு பேர்லையும் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ஒத்து போகுதுன்னா இ. ஸோ மிச்ச இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டோட்டலாக 8 வருது. ஸோ இந்த 8 லெட்டர்ஸ்க்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருவோமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அச்சோ எல் லவ் போச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சூப்பர். எனிமியும் இல்லை. ஓகே அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எம் மேரேஜும் போச்சு. ஓகே அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எஃப்ஃபும் போச்சு. ஓகே அடுத்தது பார்ப்போம். ரெண்டு எழுத்து தான் ஏ எஸ் அதாவது அஃபெக்ஷனா சிஸ்டரா அதையும் பார்த்துருவோம். ஓகேவா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஏ சிஸ்டரும் போச்சு. ஒன்லி அஃபெக்ஷன் சூப்பர் சூப்பர் கங்க்ராஜ் நீங்க போங்க. ஓகே அடுத்ததா நம்ம பார்க்க போற ஜோடி உங்க பேரு ராகுல் ரேணு. உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துருவோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே அடுத்ததா நம்ம பார்க்க போற ஜோடி உங்க பேரு பவன் விஷாலினி. ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துடலாமா. ஆ பாத்துடலாம். ஓகே எல்லுன்னு வந்திருக்கு லவ்னு வந்திருக்கு சூப்பர் கங்க்ராஸ். ஓகே அடுத்த ஜோடி உங்க பேர் சார் புவனேஷ் மேனகா. ஓகே ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துருவோமா. ஆ பாத்துடலாம். அச்சச்சோ எனிமீஸ்னு வந்துருச்சே. ஆ ஐயோ இங்க வச்சு அடிக்காதீங்க அப்படி கீழே கொண்டு போய் நல்லா அடிங்க. ஓகே அடுத்த ஜோடி சார் உங்க பேரு ரோஷன் விஜயலட்சுமி. சூப்பர் ஃப்ளேம்ஸ் பாத்துருவோம். ஓகே அச்சோச்சோ சிஸ்டர்னு வந்துருச்சே. ஐயோ ஓகே இன்னைக்கு கடைசியா நம்ம பார்க்க போற ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தரசன் அண்ட் வெண்ணிலா. மேல வாங்க. ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் பாத்துடலாமாண்ணா. பாத்துடலாமே. ஓகே டன்.